என்னோடய பேர் பெரியதுரை. நான் பார்த்திங்கன்னா டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். பைக் மாடிஃபை பண்ணுறது என்னோடய ப்ரொஃபஷனல் ஒர்க்கு. இதோட ஒரு 20க்கு மேலே பைக் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பைக் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தங்களோட பைக்கை யூனிக்காக காமிக்கணும், தனித்துவமாக காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நிறைய பேர் அதுக்கு பண்ணுறதுக்கு தயங்குவாங்க, ஏன்னா பணம் அதிகமாக இருக்காது, டைம் இருக்காது. அதனால் இது நான் மெக்கானிக் ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப எளிதாக இருக்குது இந்த மாதிரி வேலைக்கு பண்ணுறதுனால. அதனால் நான் என்னோடய பைக்கு மட்டும் இந்த மாதிரி தனித்துவமாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்துட்டு யாராவது கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நான் இந்த மாதிரியான வாகனங்களை செய்து கொடுக்க தயாராக இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா பிளாட்டினா 100 சொல்லுவாங்க, இதோட ஒரிஜினல் நேமு. இது 2007 மாடலு, பிஓஐ ரிஜிஸ்ட்ரேஷன், பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷனு. இது பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும். நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷமாக இது இயங்காத நிலையிலே இருந்துச்சு, ரொம்ப டெத் கண்டிஷனில் இருந்துச்சு. இதுக்கு எடுத்து உயிர் கொடுக்கும் விதமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லாக இதை ஸ்டார்டிங் கண்டிஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான வடிவத்தில் இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் பார்த்திங்கன்னா எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா ஓல்டு டெண்டர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே ராயல் என்ஃபீல்டோட தான், ஆரியன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கோட டேங்க்கு, எடுத்து நாங்கள் ரீபெயிண்டிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் அடிச்சிருக்கோம். அப்புறம் அந்த சீட் பார்த்திங்கன்னா அதுவும் ராயல் என்ஃபீல்டு ஓல்டோட சீட் தான். அந்த சீட்டோட காஸ்ட் மட்டும் அரௌண்டு 1500 சம்திங் வருது. அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு நாங்கள் ஓவரலாக செலவு பண்ணியிருக்க அமௌண்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். எதுக்கு நாங்கள் வண்டிக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்கு பிடிச்ச வண்டி, நாங்கள் எங்கே போய் இந்த வண்டி நிறுத்தினாலும் ஒரு தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் நாங்கள் இந்த வண்டி இது மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஆர்டிஓ விதிகளுக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இருந்தாலும் இதை நாங்கள் திரும்ப பழைய மாதிரி நாங்கள் செஞ்சுருவோம். இப்போ தற்போதைக்கு இது மாதிரி செஞ்சுருக்கோம். ஆனால் மற்ற யாரும் இந்த மாதிரி ஆர்டிஓ விதிக்கு மீறினதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. இதோட மைலேஜ் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 80-85 கிலோமீட்டர் வரும் பிளாட்டினாவோட ஒரிஜினல் மைலேஜ். இப்போ நாங்கள் ஓப்பன் சைலன்சர் ஓப்பன் ஏர் ஃபில்டர் வச்சுருக்கிறதுனால ஒரு 60-70 கிலோமீட்டர் வரும். பெருசாக நாங்கள் மைலேஜ் விரும்புறதில்ல. ஏன் அப்படின்னா எங்களுக்கு வண்டி ஸ்பீடாக போகும். ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீட் போகும் அப்படின்னா ஒரு 90-95 ஸ்பீட் போகும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 80-85 அந்த ஸ்பீடில் போகும். ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு ஃபர் ஹவருக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா போகும். ஏனால் அப்படின்னா ஓப்பனாக நாங்கள் சைலன்சர் வச்சுருக்கோம். அதில் அதிகப்படியான சத்தத்தை வெளியிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுருக்கோம். நமக்கு தேவையான டெசிபிளில் சவுண்டை வெளியிடுற மாதிரி அதுக்கு ஒரு வால் சிஸ்டம் வச்சுருக்கோம். வால்வை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிட்டி சைடு எங்கேயோ போகிறோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் சவுண்டை குறைச்சிக்கிற வகையிலையும், நமக்கு தேவையான இடத்துல ஏதாவது வில்லேஜ்குள்ளே ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக சத்தம் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான பகுதிகளில் அதை நாங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு ஒரு 60 டெசிபிலுக்குள்ளே அந்த சவுண்டு வர மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே நீங்கள் பின்னாடி பண்ணிங்கன்னா பார்க்கலாம். அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ரொம்ப அதிகமாக இருக்காது, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வகையில் லைட்டாக அதிகமான சவுண்டை வெளியிடும். அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இல்லை சிட்டி சைட் போகிறோம் அப்படின்னா யாருக்கும் இடையூறு இல்லாத வகையில் அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவோம். அதிகபட்சமாக ஒரு 20 டெசிபிள் சவுண்டு தான் அது வெளியிடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஆர்டிஓ ரூல் படி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை கலர் மாற்றக்கூடாது, அப்படி மாற்றணும்னா அவங்க ஃபஸ்ட்டு ஓனராக இருக்கணும். நோட்டீஸ் ஆஃப் பைக் ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம பைக் மாடிஃபை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் நாங்கள் அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா, இது வித்தின் ஒரு 2 டேஸ்க்குள்ளே இந்த வண்டி பழைய மாதிரி நாங்கள் மாற்ற முடியும் எங்களால் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை ஆர்டிஓ பர்மிஷனை ஃபாலோ பண்ணல. ஆனால் இதை முன் உதாரணமாக எடுத்து மற்ற நபர்கள் யாரும் இந்த மாதிரி வண்டி ஆல்டர் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான் எங்களோட கருத்து. ஏன்னா இதை நாங்கள் வெறும் 2 நாளில் திரும்ப இதை பழையபடி எங்களால் மாற்ற முடியும். எங்களுக்கு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் நாங்கள் ஓட்டிட்டு மீண்டும் இதை பழைய மாதிரி மாற்றிடுவோம். ஆனால் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறதுலாம் இல்லீகல் தான், அஃபென்ஸ் அஃபென்ஸ் இதெல்லாம்.